ஜல்லிக்கட்டு நாங்கள் இரவு போய் அங்கே தங்கியிருந்து விடிய வெள்ளன நாங்கள் பொங்குடுதேவுக்கு பிரயாணப்படுவோம். வேண்டி இரவு தங்கி இருக்கிற பொழுது அமளியான செல் சத்தங்களும் அதுகளும் இதுகளும் சும்மா கேக்குது 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 கேக்குது. அப்போ கேக்க எங்களுக்கு நோக்கி நான் இந்த தலைகணியில் பாய இப்படி வச்சு கொண்டு இருக்கிறேன். செல்லுகள் கூவிக்கொண்டு கூவிக்கொண்டு உண்டே உண்டு போகிற பொழுது எங்கள்கிற வீடே அதிர்றது மாதிரியான ஒரு பயங்கரம் இந்த தான் கிட்ட வந்துட்டு சொன்ன. அப்போ நான் இதுவன் தலைகணிக்கு அப்பால இறைவன் பாதங்களே பொங்குடுதீப விடல அந்த 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 யாழ்ப்பாணத்தில் ப்ரௌன் ரோடுன்ற இடத்துல வீதியில் இருக்குது எங்கள்ற வீடு. அது அதைக்கிட்ட போயிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய ஒரு கட்டிய பிரதேசத்தின் இதில் இந்த சூழலில் இருந்துன்றிருக்கிற பொழுது இதோ இன்னமும் பயங்கரமாக நடக்குதுண்டு நாங்கள் உணர்கிறோம். விடிய வெள்ளனை நாங்கள் பஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிற பொழுது கேள்விப்படுகிறோம். யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்குள்ள கிட்டத்தட்ட நர்சஸ் டாக்டர்ஸ் நோயாளிகள் எல்லாருமாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேலே கொல்லப்பட்டுட்டோம். அதுக்குள்ள எங்களுடைய அந்த இவருக்கு பொன்னம்பலத்துக்கு சிகிச்சை அளித்த இந்த செல்வகுமார் என்ற டாக்டர் வந்து ஒரு அந்த பிணங்களோட பிணமாக உள்ள செத்தப்படுற போல கிடந்து தப்பினவர். இதே மாதிரி 2-3 டாக்டர் அதோடு 1983 ஆண்டு நான் ஒரு கருணாகரன்னு சொல்லி ஒரு நியூரோ சர்ஜன் ஆள்கிட்ட இந்த நாரியில் அடியின்ற முந்தி பொருளை பரிசார அடித்த அந்த காயத்தின் அந்த கண்டல் ரத்த கண்டல் இருந்த பொழுது அது அதுகின்ற இதுக்கு வைத்திய சிகிச்சை செய்கிறதுக்காக போய் தங்கியிருந்த பொழுது எனக்கு சிகிச்சை செய்த பெண் நர்சஸும் இருந்தவன் அவைகள் கூட அதில் பலி உண்டுட்டினான். அது பலி அது பின்னால் தான் அது அறிஞ்சேன். அந்த படங்கள் ஆஸ்பத்திரியில் பலியானவர்களுடைய படங்கள் பின்னால் வைக்கப்பட்டிருந்த காரணம் இப்போ குன்னம்பலம் எடுத்த முடிவை குறித்து நான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதை பற்றி நோயில் இருத்தல் நாவல்ல குன்னம்பலம் அதை குறிப்பிட்டிருக்கிறேன். அதில் ரத்தினவண்டர் வர பாத்திரமும் நான் தான். அதுக்கு பின்னால் நாங்கள் பிறகு எங்களை நோக்கி அப்போ இந்த வாகனத்தில் நாங்கள் போகிறதண்டுதன்ற பொழுது நாங்கள் வர்ற ரோட்டுக்கே புங்குடுதீவுக்கு போகிறாக்கள் வாங்கோ இருங்கோ பஸ் என்று சொல்லி அராலிக்கு போகிறாக்கள் வாங்கோண்டு தண்ட பொழுது டக்கண்டு குன்னம்பலத்தையும் ஏற்றி அண்டு தினம் நாங்கள் அடுத்த நாள் விடிய அந்த வாகனத்திலேயே அந்த வாகனத்தை நோக்கி ஹெலியால் சுடுக்கிறதுக்கு தண்டா அத்தி ஒரு மாதிரி அவன் கொண்டு வந்து சேர்த்து அராலியிலே அடித்தான். அராலியிலே அடித்தால் அராலியிலே இருந்து இப்போ வள்ளத்தில் போகணும். வள்ளத்தில் போகணும்னு சொல்ல வள்ளத்தில் எல்லாரும் ஏறிட்டோம். ஹெலி சுத்துது ஹெலி சுத்துது ஹெலி சுற்றினால் எங்கள்ற போட்டு வழிகட்டுடுது. அது தண்டு விசைப்படகு அது 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 வழிகிட்ட உடனே எங்களுக்கு பின்னால் குருநகரை சேர்ந்த மக்கள் கன பேர் குருநகரில் பெரிய ஆபத்தாக இருக்கண்டு தீவுப்பகுதியை நோக்கி வந்து கண்டிருந்த ஒரு 7 பேர் அவர்கள் இந்த படகுக்கு மேலே சுட்டுப்பட்டு 7 பேர் அந்த இதிலேயே காலி. எங்களுக்கு பின்னால் நாங்கள் அதிர்ஷ்டவசமாக தப்பிட்டோம். நாங்கள் தப்பி கரை வந்து சேர்ந்து தண்டா உடனே எங்களுக்கு முன்னால் இருந்த வாகனங்கள் கணக்க ஹெலி சுடுகிறான்னு சொல்லி போட்டு கணக்க போகுது. பொங்குடுதீவு ஆகல் வாரதண்டா பாருங்கோ இந்த வாகனத்துலேண்டா அந்த நேரம் வாகனம் நிற்குது. இது வளர்த்தே என்னண்டு நாங்கள் அந்த விளங்கப்படுத்தி சொல்கிறது இவை போன்ற நிகழ்வுகளில் வந்து தொடர்ச்சியாக இந்த பாதிக்கப்படாமல் இதன் அடுத்த இதில் படாரண்டு அந்த மற்ற வாகனம் நிற்க அந்த வாகனத்தில் நாங்கள் ஏறுறோம். போட்டில் இருந்து ஏறி அந்த வாகனத்தில் ஏறின உடனே அந்த வாகனத்தை நோக்கி ஹெலி வருது. அது நல்ல காலம் டக்குனு பூரச மரங்கள் அது கழுதுகளெல்லாம் அந்த இதை கட்டந்து போய் இதழுதல்களால் இருந்தபடியாக நாங்கள் தப்பி போய் அந்த இதண்டு புங்குடுதீவில் கால் வைக்கும் பொழுது பொன்னம்பலம் அது வரைக்கும் நடக்க முடியாத ஒரு சூழலில் இதுகளில் இருந்த பொன்னம்பலம் அந்த மண்ணில் கால் வதைச்சு நிமிந்து நடந்து போகிற காட்சியை கண்ட உடனே பயம் வந்து இது ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு தன் நம்பிக்கையோட இருக்கிற தன்னிமிர்வனுடைய இதாக அல்லது பொன்னம்பலம் நம்பியிருந்த ஏதாவது ஒன்றினுடைய அந்த அந்த நிமிர்வு தந்த ஒரு துணைக்கோலா அல்லது என்னென்று எனக்கு விளங்கி கொள்ள முடியலை. இதை இப்படியாக நாங்கள் அந்த காலத்தில் பட்ட அதே அந்த இதுகின்ற இதுதான் பின்னாலே எங்களுக்கு வந்து கொண்டிருந்த என்ன அனைத்து துயரங்களுக்குள்ளேயும் நாங்கள் தாங்கி கொண்டிருந்த ஒரு அந்த தன்னிமிர்வு இப்படியான ஒரு தன்மை. இதே போலவே தான் நாங்கள் அந்த இந்த காலத்துயர் எழுதுகிற காலத்தில் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இப்படி சைக்கிள் இதுகளில் பிரயாணம் செய்து இந்த ராலி வழியை தாண்டி இரவிரவாக பிரயாணம் செய்வோம். பகல்ல கண்டா ஹெலி காணுவான் எங்களை சுடுவான் என்பதற்காக இரவில் இரவில் வெகு ரசமான பிரயாணம் இந்த நிலாக்காலத்து வழிப்பயணம் தான் தாகங்களும் மோகங்களும் கவிதையில் கொடுற மாதிரி நிலாக்காலத்து வழிப்பயணங்களில் நாங்கள் இவ்வாறான பாடல்கள் எமது காய்ந்த தெருக்கள் தோறும் எரிக்கும் வெயிலுக்கு இழண்டு இவன் நிலாந்தண்ட நாடக பாடல்கள் இதை மாதிரி பாடிக்கண்டு அல்லது வெறும் நெடும் பாடல்கள் பாடிக்கண்டு அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒருத்தரை ஒருத்தர் மாறி மாறி நாங்கள் சைக்கிளில் உலகி கண்டு இருந்து கண்டு இரவில் சைக்கிள் பிரயாணம் செய்து கண்டு அராலியில் போட்டில் சைக்கிளை ஏற்றி போட்டு பிறகு இரவிரவாக ஆனால் வெளிச்சமும் போட்டும் ஓடக்கூடாது. நாங்கள்
வெளிச்சம் போட்டால் அந்த வெளிச்சங்கள் இருந்த இதுகள் இதண்டால் ஹெலியோ அல்லது அங்கால கோட்டையில் இருக்கிற ஆமிக்காரனோ இதுகள் இதண்டு இது செய்வான். அப்போ அந்த கோட்டையில் இவங்கள் ரெண்டு பகுதிக்கும் இடையில் 90 பிரேமதாச ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் சமாதான முறிவு கண்டு பின்னால் பேச்சுவார்த்தை முறிவு கண்டு யுத்தம் துவங்கின சூழலில் தான் இந்த இது பின்னால் துவங்குது. அப்போ கோட்டையில் இருந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் பரிமாறப்படுகிற பொழுது புஷ்பானங்கள் ரெண்டு பகுதியும் அந்த காலத்தில் ஐயனார் பரிகலங்கள் அந்த மத்தாப்புகள் பரிமாறிக்கொள்றது மாதிரி எல்லாம் பழைய முன்னோர்கள் சொல்கிறது மாதிரி இந்த மத்தாப்புகள் வரையும் ரெண்டு பக்கத்தில் இருந்து இப்படி போய் கண்டிருக்கிறது ஏதாச்சும் கொடுக்குறான் ஏதாச்சும் கொடுக்குறான் நாங்கள் அதை பார்த்துக்கண்டு போவோம். ஆனால் வெளிச்சம் என்பதை நாங்கள் காட்டுறது இல்லைன்னா வெளிச்சம் இருக்கிற திசையை நோக்கி துவக்கச்சூடுகள் வருமென்றார். அது கூட பத்த விடமா ஏன்னா அதுக்கின்ற இதுகள் கூட இதுன்னு அப்படியான ஒரு அஜந்தரின் சூழலுக்குள்ளதான் எங்கள பிரியாணம். ஆனால் பெண் பிள்ளைகள் முதிய கன அந்த காலத்தில் கன 50 கடந்த பெண்கள் கூட சைக்கிளோட பழக வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாயிச்சு. என்ன மனைவின்ற தமக்கே அந்த மாதிரி ஒழுங்கு இலக்குள்ள வச்சு சைக்கிள் பழகிருக்கிற காட்சியெல்லாம் கண்டா எங்களுக்கு ஒரு வகை சிரிப்பு வரும். ஆனால் அது ஒரு யதார்த்த தேவையாக அந்த காலத்தில் பெண்களை நோக்கி வந்தது. இப்படி அந்த மாதிரியான ஒரு சூழல் இவ்வாறான ஒரு சூழலில் தான் 1991 நான் என் மனைவியின் தங்கச்சியாரை நான் கொழும்புக்கு அங்கே தங்கச்சியார் அவலமான பிள்ளை பேற்று ஒரு காலத்தில் இருக்கிறபடியாக வாவின் உதவி தேவையண்டு கொழும்புக்கு வர வேணும்னு சொல்லி தண்டா போல பின்ன வாவி ஏற்றி கண்டு போய் நான் அங்கால கரையில் கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் விட்டுட்டு எனக்குரிய சம்பளத்தை எடுக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு மாதமும் யாழ்ப்பாணத்துக்கு இப்படி சைக்கிளில் பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தது. வாகனங்கள் ஓடாது என்ன இதுகள். அப்போ அப்படி போயிட்டு சம்பளத்தையும் எடுத்துக்கண்டு காலையில் தேவைப்படுகிற சாமான்களையும் எடுத்துக்கண்டு வருவோம் ரெண்டு சொல்லி போட்டு காலையில் போய் சம்பளத்தையும் எடுத்துக்கண்டு தண்டு பண்ணை வெளிக்கு வார அந்த பாதையை தாண்டி சைக்கிள் அந்த ஒரு உருட்டி கண்டு போகக்கூடிய பகுதி மட்டும் அந்த தகர்க்கப்படாமல் இஞ்சியிருந்த பகுதிகளால் உருட்டி கண்டு வரலாம். அப்போ அப்படி உருட்டி கண்டு வந்து அங்காலே நான் இப்படியும் போயாக வேணுமே என்ற மனைவி பிள்ளைகள் தனியே அங்காலே ஆமி முழு தீவு பகுதியையும் கண்டுட்டான். இவங்கள் பொடியல் விலகி விலகி பொடியலண்டா புலிகள் வந்து விலகி விலகி இஞ்சால வந்து கண்டு இருக்கிறாங்களண்டா போல இல்லையே அவங்கள்ட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்தண்டாருன்னு நான் போய் சேர்ந்துட வேணுமெண்டு நான் கிட்டத்தட்ட அந்த மண்டை தீவு மண்கும்பான்ன்ற பகுதி வரைக்கும் நான் போயிட்டேன் அதையும் தாண்டி. ஆனால் இங்கால பண்ணை வழியில் தங்களோட உறவினர்களை காத்து கண்டு சிறகடிச்சு கண்டு பதகளிச்சு கண்டு நிற்கிற ஜனங்கள் இப்படி கை பதறது இந்த பறவைகள் இறக்கி அடிக்குமா போல தான் அந்த இந்த கையால் வகிரத்தி கவல் வது போலுமே என்று கம்பன் சொல்கிறானே தசரதண்ட புலம்பலுக்கு சொல்கிற மாதிரி அந்த இப்படி அடிக்கிறதும் இப்படி புலம்புறதும் இப்படி இதன்றதும் ஆக பெண்களும் இதுகளும் இப்படி பதட்டமான சூழலில் நான் போய் கண்டிருக்கிறேன். அப்போ அதில் வர்ற பொறுப்பாளர் தான் அண்ணே போயிடாதேங்க போகக்கூடாது புகையிலாது போகாதேங்கன்னு சொல்கிறான். இல்லை தம்பி என்ன விடு இல்லையாண்டா உங்கள் சைனேட் என்றாலும் தான் நான் கடிச்சு இதில் ஜாகிறேன் என்ன விட்டு போக என்ன மனுஷ பிள்ளைகள் அங்கே என்ன பாடுன்னு தெரியாது ரெண்டு சொல்லி தண்டா புட்டமாட்டுண்டே பிறகு மிகுந்த கவலையோட பிறகு திரும்பி வார திரும்பி வந்ததுக்கு பிறகு இதுக்கு பிறகு நான் எந்த முயற்சியும் முழுக்க செஞ்சிலுவை சங்கம் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் படியிலே ஒவ்வொரு நாளும் கால் வைக்கிறதும் அங்கே போகிறதும் பிறகு இவர்கள் இந்த விடுதலை புலிகளின் அலுவலகத்தை நோக்கி என்ன விடுங்கோ என்ன விடுங்கோன்னு சொல்லி இப்போ இதன்றதும் இப்படியே மாறி மாறி தண்டையிக்க நெடுநாளைக்கு பிறகு செஞ்சிலுவை சங்கத்திலே அங்கே செஞ்சிலுவை சங்கம் புங்குடுதீவுக்கு அவங்கள் பிரயாணம் செய்து போய் நான் கொடுத்து விட்ட கடிதம் உண்டுக்கு என்னுடைய மனைவி மக்களின் கடிதத்தை எடுத்துக்கண்டு வாரான். அப்போ நான் அந்த கடிதத்தை இதன்ற பொழுது இவ்வளவு காலத்திலே நிலாந்தன் என்னுடைய ஒரு சகோதரன் போலே ஒரு நிழல் போல தெரிவான் என்னுடைய துயரங்களை பரிமாறிக்கொண்ட வேணும். அவன் தன்னுடைய அகதிகளின் கதை என்ற ஒரு நாடகம் அந்த காலத்திலே ஒரு கல்லூரி இதுக்காக எழுதியிருந்தவன் அந்த நாடகத்திலே அவன் சொல்கிறான் இந்த காலத்தில் எனக்குரிய ஒரு மாதிரியாக பாத்திரமாக இருந்தவர் அகதி கவிஞராக வந்து நின்ற சுனா வில்வரத்தினர்கள் என்று அவன் தன் குறிப்பில் எழுதுறான் அகதிகளின் கதை நாடகம் ஆற்றுகையண்ட இதழில் தந்தபொழுது. அப்போ நான் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட பொழுது என்னில் இருந்து அப்படியே ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் அப்படியே விழுகுது. அதை பார்த்து கண்டு நின்று அவன்ட கண்ணில் விழுகுது தண்ணீர். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை மறைக்க பார்க்குற முடியே இல்லை. அப்படியான ஒரு துயரம் இந்த சூழலில் செஞ்சிலுவை சங்கத்து கடிதம் ஒரு 4 எழுதக்கூடிய ஒரு இதில் அந்த கடிதம் வருது. இப்படியான சூழலில் நான் பின்னால் தான் கண்டு உடனே பிறகும் தொடர்ச்சியாக முயன்று கண்டு நான் அடுத்து எந்த கப்பலில் என்னுடைய பிரியாணம் அமையும் அமையும் என்று சொல்லி இதண்டு அப்போ முழு சாமான்களும் அதுகளும் இதுகளும் எல்லாம் கட்டி இதண்டு ஒரு கப்பலில் வெளிக்கிட போகிறேன் என்று வெளிக்கிட போகிற பொழுது அந்த கப்பல் சாமான்கள் இதண்ட பொழுது என்னுடைய பேர் அதில் இடம்பெறேன்.
சாமான்களை நான் என்ன செய்கிறது, அங்கே இதண்டு கட்டிச்சு வந்து மனைவி பிள்ளைகளுக்காக கொண்டு போய் என்னென்னா பொங்குது ஒரு சாமானும் கிடைக்காது, எல்லா மக்களும் இடமே ஏதோ ஒன்றும் கிடைக்காது. அப்போ யாழ்ப்பாணத்துலேருந்தான் ஓரளவுக்கு கொண்டு போகலாம்ன்ற சூழலில் அப்படி பார்க்குற நேரம், அப்போ நோயாளியாக வந்த ஒருவர் சிகிச்சை பெற்று முடிஞ்சு எங்களோட ஊரை சேர்ந்தவர் ஒருத்தர் போகிறேன். പിന്നെ അവർക്ക് അന്നേ അവർ കൊഞ്ചം കഷ്ടമുള്ളവർ ഉള്ളുടെ ചിലവുകൾക്ക് ഇതേ ഇമ്പച്ച് കിളുങ്കോ ഇത് സാമാനുകളെ ഇമ്പച്ച് കൊള്ളുകളുങ്കോ എന്ന് ചൊല്ലി അവർക്കൊരു കൊഞ്ചം കുറിപ്പെട്ട സാമാനുകളും വേണ്ടി കൊടുത്ത് ഇതൊരു കാ വീട്ടിലെ ചേർപ്പിച്ച് വിട്ടയങ്ങൾ ഉണ്ടാൽ എനിക്കൊരു സന്തോഷമായിരിക്കും. അതൊക്കെ എന്നെ തമ്പി ഞാൻ കൊണ്ടുപോകുന്നുണ്ട്. പിന്നെ അത് കപ്പലേത്ത കുടിയ വകയിലേ അവർക്ക് അതെ ഒപ്പടച്ചിട്ടുണ്ട്. പിറകെ അവർ വീട്ടിൽ കൊണ്ടുപോയി കൊടുത്തേ അതൊക്കെ പിറകെ ഇത് കിടച്ചിട്ടുണ്ട് ചൊല്ലി ഒരു കടിതം വന്ന് ഇതൊക്കെ പിറകു ഒരു ഒരു ആറ് മാതങ്ങൾക്ക് പിന്നാലെ ഇങ്ങനെ വന്ന് ഒരു ആറ് മാതങ്ങൾക്ക് പിന്നാലെ എനിക്ക് திருப்பி போகிறதுக்கான ஒரு அனுமதி எனக்கு கிடைக்குது. அப்போ நான் போய் யாழ்ப்பாணத்தில் அது ஒரு மூன்று நாலு நாள் இந்த கடல் பிரியாணம் அது அந்த ஒரு ரெண்டு கவடு வச்சால் நாங்கள் எட்டி மிதித்து போகிற 22 மைல் உள்ள இட பிரதேசத்தை காங்கேசம் துறை தாண்டி அங்கால பருத்தி துறை தாண்டி பிறகு அங்கால கைட்ஸ் அதுகளுக்கு போய் அங்கோல போய் பிறகு அதில் போய் நின்று பிறகு இன்னும் ஒரு கப்பல் படை இதுகின்ற ஒரு சின்ன போட்டில் ஏறி பிறகு அதனூடாக இதுண்டு அப்புறம் அங்கால போய் வாகனத்தில் இதுண்டு போய் போய் சேர்ந்தேன். அப்படி போய் சேர்ந்த பொழுது அந்த என்னோட வந்த கன பெண்கள் கொன காலத்துக்கு பிறகு அந்த எங்களோட மண்ணில் மிதிக்கிற ஒரு மனுஷி அந்த மண்ணை கொட்டி தலையில் போட்டுட்டு அள்ளி அழுத முத்தமிட்டு அழுத அழுகையில் வந்தது பற்று மண் பற்ற அது பெரிய அது பெரிய துயரமாக இருந்தது. இப்படியே அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள்கிற ஊருக்கு போனால் அப்போ அது எந்த அந்த காற்றுவழி கிராமம் இதில் சொன்ன மாதிரி அங்கே அந்த வாழ்வெனும் வெள்ளம் பற்றி போன திடல் தான் அது. அந்த முழு மக்களும் தண்டு போய் எங்கேயோ ஒரு இடையில நான் ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கு பின்னால் எனக்கு சிலர் கொடுத்து விட்ட கடிதங்களை நான் அந்த ஊரில் சேர்ப்பிக்கிறதுக்கு நான் போய் அந்த இடத்துல எந்த மனைவி பிள்ளைகளை கண்டு தண்ட பொழுது எந்த மகள் ஓடி வந்து அப்பா உண்டு குளறி அழுத பொழுது என் மகள் சின்னவளாக இருக்கிறவள் என் மகன் கொஞ்சம் சங்கோஷப்பிறவி அவன் தூர நிற்கிறான் மகள் மட்டும் தூர வந்து கொட்டி அழுத அவ்வளவு என்ற பொழுது என்றெல்லாம் தெளி தீரமாக இருந்தது. அப்படி தண்ட பொழுது கன உங்கையும் நாங்கள் விருந்திரளாக கூடியிருந்த மக்கள் அப்படி போய் குரலற்று காற்றே தண்ட குரலை இழந்தது போல கிராமம் தண்ட குரலை இழந்து தண்ட சுவாசிக்கிற அந்த மூச்சு விட்டு சுவாசிக்கிற எல்லா சகல அங்கங்களையும் இழந்தது போல இருக்கிற ஒரு முழுவியளத்துக்கு ஒரு மனவரியா சூனியம் போல கிடக்கிற அந்த மாதிரியான ஒரு துயரம். அப்போ நான் அந்த கடிதத்தை உண்டை சேர்ப்பிக்கிறதுக்கு எடுத்தண்டு போகிறதுக்கு ஒருத்தர் இடத்தை தேடி தேடி போகிறன் அவர இடம் தென்படவே இல்லை. இன்னண்டு நான் அந்த இனங்கான்றது இந்த இடத்துல ஒரு வீட்டிலையும் கரெக்டினா ஒரு படலையும் திறப்படகுதில்லை ஒரு படலையும் இல்லை எல்லா கதவுகளையும் சாத்தி கிடக்கு எல்லா படலையும் கட்டி கிடக்கு. இப்போ எங்கேடாமல் அப்போ ஒரு நாய் உண்டு ஒரு ஒல்லி கோம்பியை கட்டி கண்டு ஒரு நாய் வந்தது. அப்போ நான் யோசிச்சேன் இந்த ஒல்லி கோம்பியை கட்டி ஒரு நாய் வரவடியும் இந்த இடத்துல ஆக்கள் இருக்கணும் போய் அந்த படலையை தட்டினேன். ஒரு முதியவர் ஒரு எங்கேயோ ஒரு இடுக்கு கிள்ளால் இருந்த ஒரு ஒரு சூனிய கிளவியோ இல்லை சூனியம் இந்த ஒரு உள்ளுடுங்கிய விழிகளோடு இப்படியான ஒரு இருமலோட இப்படி வந்து எட்டி பார்த்தார். ஐயா அவை 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 என்ன தெரியும் எங்களுக்கு கிராமத்திலே என்ன தெரியாதவை ஒருத்தரும் இல்லை எங்களுக்கும் தெரியாதவை ஒருத்தரும் இல்லை. அப்போ நான் எட்டி பார்த்த பொழுது இன்னும் அது அங்கே எல்லா பூ நீங்கள் தேடி வந்த ஆள் இறந்து போச்சு அந்த கடிதம் கொடுக்குறதுக்கு தேடி வந்த ஆள் இறந்து போச்சு என்றால் நீங்கள் பின்ன நான் போய் அவருடைய மரண வீட்டில் கலந்து போட்டு வந்தேன். கடிதத்தை நான் உறவினர்கள்ட்ட கையளிச்சு போட்டு உறவினரெண்டா அங்கே பெரும்பாலும் முதியவர்கள் இடம்பெயர்ந்த பொழுது அந்த மக்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம் என்று இடம்பெயரே இல்லை எங்கேயோ அண்டிய தீவுகளில் போய் இருந்துட்டு இடை நடுவில் போய் தங்கி இருந்துட்டு பிறகு திரும்பி வருவோம் என்பதனால பல முதியவர்களை கூட்டி செல்லவும் இல்லை. இவ்வாறு இந்த போர்க்கால பெயர்வுகளின் போது முதியோர்கள் தனித்து விடப்படுதல் என்பது இருக்கிற சோகம் இருக்கல்லே அது மகா சோகம். அவர்கள் போகவும் மாட்டினம் தங்களுடைய மண்ணை விட்டு போகவும் மாட்டினம். ஆனால் சிலர் தங்களுடைய ஆட்சி மேலே அதுகளை இந்த ஈசி சேர் இருக்குல்லே இந்த ஓய்வெடுக்கக்கூடிய சாய்வு நாற்காலி அந்த சாய்வு நாற்காலியில் ஆட்சி மேலே வச்சு ஓரளவுக்கு அவர்களை தண்டு போட்டு தூக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் ரெண்டு பக்கமும் ஒரு பிரேதத்தை தூக்குறது மாதிரி நாலு பேர் தடி வச்சு கட்டி போட்டு தூக்கி கண்டு போவிடும் பிறகு இடையில் வைக்கிறதும் பிறகு தூக்கி கண்டு இப்படியான காட்சிகளையும் இடம்பெயர்வுகளின் போது காணலாம் நாங்கள் சரியல்லோ. அல்லது சைக்கிளில் வச்சு உருட்டி கண்டு போகிறது சிலரை இந்த பின் இதில் வச்சு உருட்டி கண்டு போகிறது
அப்போ ஆனால் சில ஆக்கள் முதியவர்கள் வந்து தங்களுடைய இடத்தை விட்டு தங்களுடைய வாழ்ந்த சூழல் இதுகள் வீடு வாசல் இப்படி அல்லது விட்டுட்டு போனாலும் அதுகள் அங்கே போயிருந்து கண்டு இந்த நேரம் அந்த கடவுளே இப்போ அந்த ஊலியல் விழும் ஊலியை ஆரெடுப்பானோ அல்லது இல்லை அங்கிடந்து சீரழியாக போகுது பனையோல விழா போகுது என்னோல விழா போகுது அண்டு அந்த அந்த கிராமத்தின் அந்த இதை குறித்து எங்கி தங்களுடைய அந்த ஒரு அதை குறித்து தான் எங்கி எங்கி இவ்வாறே மனநோய்க்கு இலக்காகி மனநோய்க்கு உருவாகின ஆக்கள் கனவீரன் நாங்கள் திருவோணவேலையில் கண்டிருக்கோம். இப்போ இந்த நேரம் கிளியோச்சியிலே என்ற தோட்டத்தில் இந்த உலவிடும் அதை எவன் எடுக்கிறானோ தெரியாது அவன் தன்றானோ தெரியாண்டு ஒரு மனுஷன் ஒரு நாள் புலம்பியாண்டு போகுது. இதே மாதிரி என்ற நண்பர் ஒருவர் ஈஸ்வரன் சொல்லி என்ற நண்பன் அவருடைய தாயார் அங்கே இருந்தவா அவா என்னோட வந்து கதைக்கிற பொழுது இந்த தென்னோல விழுகிற பனையோல விழுகிற கதையைத்தான் என்று சொல்லுற பொழுதும் மகள் மிகுந்த ஒரு கவலைக்குரியதாக இருக்கிறார். இத்தனைக்கும் அவர்கள் சாதாரண ஒரு நிலையிலாம் இருக்கணும். இதே மாதிரி தனக்குள்ள புலம்பி கொண்டு போவர்கள் தனக்குள்ள இது இதே மாதிரி எங்கள கிராமத்தின் இதிலேயும் எல்லா மக்களும் புலம்பெயர்ந்திட்டம் இடம்பெயர்ந்திட்டம் என்றது அறியாமல் தங்களோட இதுக்குள்ளேயே அந்த ஓரளவுக்கு இந்த கைத மேலே ஒரு கயிறு கட்டி இருக்கும் அதை பிடிச்சு கண்டு எழும்பி இதன்றவர் மற்றும்படி அரைஞ்சு கண்டே தன் வாழ்க்கையை ஓட்டி கண்டிருக்கிறவரானவர் ஏனைய முதியவர்களோட இல்லாது ஏனைய தங்களுடைய ஆக்களின் உதவியோட காலத்தை ஓட்டி கண்டிருக்கிறவர் இப்போ தனியனாக காலத்தை ஓட்டி கொண்டிருக்க வேண்டியதாக இருந்தது. அப்படியான நிலையிலையும் அவர் அது மாதிரி கிராம் இதை நான் உங்களுக்கு சொல்றதாக இருந்தால் இந்த அகதிகளன் கதை நாடகத்தில் ஒரு பாட்டை நிலாந்தன் சொல்றான். இந்த எப்படியான நிலைமை அந்த கிராமத்தில் இரண்டு தன்றது அது கிட்டத்தட்ட இந்த கிறிஸ்துவினுடைய செவியராக்களுக்கு தெரியும் இங்கே அப்படி இருக்கோ தெரிய இல்லை. கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அறையப்பட்ட நாளில் அன்று அவருடைய அந்த சுருபத்தை அந்த இந்த கிடைநிலையிலே அவருட தோற்றத்தை காவிக்கொண்டு ஒரு பிரேத ஊர்வலம் நடத்துவது போல இதண்டு கண்டு இதண்டு வரையக்குள்ள பசாம் என்று சொல்லி ஒரு இதொண்டு ஓதுவினம் அந்த அந்த மெட்டில பாணியில் எடுத்து ஒரு பாடலுண்டு அந்த நாடகத்தில் பாவிக்கிறான். அது புதுக்கவிதையாக எழுதப்பட்ட ஒரு இது. ஆனால் அருமையான இசையோடு அதை புகலிடம் மற்றவர்கள் நாங்கள் கனவு காண்பவர்களாய் பொய்யான சமாதானத்தால் குழப்பிவிடப்பட்டவர்களாய் பூமியின் எல்லா பாகங்களிலும் அடிமைகளாய் அகதிகளாய் அவமானப்பட்டவர்கள் நாங்கள் எங்கள் வீடுகளில் முதியோர்கள் தனித்து விடப்பட்டுள்ளார்கள் எங்கள் வீடுகளில் நாய்களே ஊளையிடுகின்றன எங்கள் வீடுகளில் விளக்குகள் எரிவதில்லை எங்கள் கிராமத்தின் வீதிகள் இறந்து போயின ஐயோ அறுவடை காலத்தில் எங்கள் வயல்கள் பறி போயின ஐயோ மீன்படும் காலத்தில் எங்கள் கடல் பறி போயிற்று நாங்கள் கதியற்றுப் போனோம் நாங்கள் கதியற்றுப் போனோம். இது எங்கள இந்த கைவிடப்பட்ட கிராமங்களின் பிரேமதாசாவின் காலத்தில் உதாகம என்று சொல்லி மாதிரி கிராமங்கள் சிங்கள பகுதிகளிலோ ஒவ்வொரு காலத்திலேயும் உருவாக்கப்பட்டது. ஆண்டுதோறும் அந்த கம்முதாவ என்ற அந்த நிகழ்ச்சி நடக்கும். உதாரண கிராமம் என்பது அதனுடைய கருத்து. கம்முதாவ என்ற அது சிங்கள பெயர்களெல்லாம் அங்கே
ஏற்படுத்தப்படுகிற எல்லா ஆயுதம் விற்கப்படுகிற ஸ்வீப் டிக்கெட்டில் இருந்து உருவாக்கப்படுகிற நிறுவனங்களில் இருந்து சில்லுமின என்ன சாலுசாலை அங்கே உள்ள பல்லவ கூட்டுறவு சங்கங்கள் அவ்வாறான இவற்றுக்கு எல்லாம் சிங்கள பெயர்கள் தான் பெரும்பாலும் சூட்டப்படும். அதே மாதிரி கம்முதா வேண்டுதான் அதுக்கு பேர், உதாகம் வேண்டாம், உதாரண கிராமங்கள் அது தமிழ் பெயர் அங்கே சூட்டப்படா. அதுவும் பிரேமதாசாவினுடைய அந்த பிறந்த தினத்தில் அந்த நிகழ்வு இப்படியாக சிங்கள